இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாய் வளர்ப்பு பற்றி. அதாவது எல்லாருமே அந்த குட்டி நாய்கள் எடுத்து வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. ரெண்டு விதமான நாய்கள் வளர்க்கலாம். ஒன்று வந்து நாட்டு நாய், நம்ம இந்தியாவில் இருக்க நாட்டு நாய்கள் எடுத்து வளர்க்கலாம், இல்லை ஒரு ஜாதி நாயை பணம் கொடுத்து வாங்கிட்டு வளர்க்கலாம். ஆனால் ரெண்டுக்குமே பல விதமான வித்தியாசங்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நாய் இருக்கும். நம்ம வீட்டில் ஏதோ சாப்பிட்றோமோ அது சாப்பாடு போடுவாங்க, அது பாட்டு சாப்பிட்டு கிடக்கும். அது சைவமாக கூட இருக்கலாம். அது அப்பப்போ போயிட்டு ஊரில் இருக்கலாம் இந்த மாதிரி இந்த மொய் விழுந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் போயிட்டு ஏதோ மாமிசம் சாப்பிட்டு வந்து அது பாட்டுக்கு அது வந்து அது தேவையான மாமிசம்லாம் சாப்பிட்டு அது பாட்டு கிடக்கும். அது வந்து வீட்டை காத்துக்கும். இல்லைவங்க என்ன பண்ணுவாங்க, இதே நாயை வந்து நான் நல்லா கண்டிப்பாக வீட்டில் வளர்க்குறேன், கண்டித்து வளர்க்குறேன் வந்து கட்டி போட்டு வளர்ப்பாங்க. கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சோன்னா நாய் வந்து கட்டி போடுதல், இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா யாருமே நாயை கட்டி போடக்கூடாது, அதுதான் அந்த கான்செப்ட். அந்த காலத்தில் கட்டி போட்டு வளர்த்தோம், அது என்ன கடிநாயாக மாறிடும். அப்புறம் நம்மளாலே அதை அதாவது யார் சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த நாயை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், மற்றவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாய் கட்டி போட்டு வளரக்கூடாது. நம்ம குரலால், அதாவது வாய்ஸ் மாடுலேஷன், நம்ம குரல் ஏற்ற இறக்கத்தால் அதில் வந்து கண்டித்து அதில் வந்து வளர்க்கணும். அதுதான் சிறப்பான முறை. ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு, முத முதல் நம்ம என்ன பண்ணணும், தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்கோமா அதை பார்க்கணும். ஒன்று வந்து அது வந்து நம்மளை வந்து கடித்தாலோ இல்லை யாரை கடித்தாலோ அவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இருக்கு. ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு ஒரு 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 நோய்க்கான தடுப்பூசி போடுவோம். அடுத்த தடுப்பூசி நம்ம போடுறது வந்து அந்த நாய்க்குட்டிக்கு எந்த விதமான ஒரு ஆர்ஓ டிஸ்டம்பர் போன்ற பல நோய்கள் வராமல் இருப்பதை தடுக்கிறது. இது ரெண்டும் நம்ம பண்ணுவோம். இது பண்ணதுக்கப்புறம் அதோடைய சுகாதாரம், அதாவது குட்டி நாயை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விட்டோம்னா அது பாட்டுக்கு எல்லா இடமும் போகும். அந்த கண்ட கண்ட இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கும், சில இடத்துல மலம் கழிக்கும். இதெல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிஷியலாக என்ன பண்ணலாம், நாயை வந்து ஃப்ரீயாக உள்ள வீடுக்குள்ளே விடாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் சின்ன இடத்துல கன்ஃபைன் பண்ணி சின்ன ரூம் மாதிரி இடத்துல போட்டு வச்சோம்னா அதை அதுக்குள்ளேயே தெரிஞ்சு பழகும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு மலம் கழிக்கிறதுக்கு சின்ன இருக்கும் வெளியே எடுத்துகிட்டு போக நம்ம கற்றுக்கலாம். இதுவே ஒரு தனி வீடு சுற்றி வீடை சுற்றி கம்பவுண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீயாக வெளியே விட்டுலாம் நாயே, அது பாட்டு வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் அந்த கம்பவுண்ட்டுக்குள்ளே. அதே இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா என்ன பண்ணுறது, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், வீட்டில் வந்து சுகாதாரம் கெட்டு போகும். அதுக்காக என்ன பண்ணுவோம், நாயை வந்து காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் பழச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழக்கப்படுத்தணும். அதாவது ஆரம்பத்தில் இனிஷியலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல சிறுநீர் போகுது, ஒரு இடத்துல மலம் போகுது, இதை வந்து ஒரு துணியில் தொடச்சி எடுத்து அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுரும். ஒவ்வொரு வாட்டியும் அதை வெளியே எடுத்துகிட்டு போகல, அந்த இடத்துல கொண்டு போய் அதை வந்து மோபம் பிடிக்க விடுவோம். அந்த இடத்துல அது திரும்ப பண்ண ஆரம்பிக்கும் சிறுநீரையும் மலத்தையும். இதே மாதிரி அது நாய்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணும், அதாவது அதனுடைய சுற்றுவட்டாரத்தை வந்து இதுதான் நான் தான் இங்கே ராஜான்னு அங்கங்கே இந்த சிறுநீர் போய் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி வைக்கையில் என்ன பண்ணும், நீங்கள் அந்த துணியை போட்டு வந்தீங்கன்னா இன்னொரு நாய் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு போகும். அது இல்லாத இடத்துல அடுத்த வாட்டி நம்ம நாய் வரையில் அதை மோபம் பிடிச்சி ஐயோ வேறு யாரோ வந்துட்டாங்களோ அதே இடத்துல. ஸோ அது வெளியே போக கற்றுக்கும், அதாவது வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணாமல் வெளியே வீட்டுக்கு வெளியே இதெல்லாம் பண்ண கற்றுக்கும். இது ஒரு வந்து பேசிக் டிசிப்ளினை பற்றி ஒருடைய அதனுடைய டிசிப்ளினை பற்றி பேசணும். அடுத்து வந்து நாய் வளர்க்கையில் வீட்டில் வந்து அதுக்கு சாப்பாடு கட்டு தண்ணி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி வந்து சாப்பாடு வைக்கிற பாத்திரம், இந்த பாத்திரம் வந்து சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், அதாவது கழுவியே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்பப்போ அது சாப்பாடு போடுறதும் சரி, அந்த சாப்பாடு பாத்திரத்தை வச்சு நாய் எப்படி வச்சுக்கலாம் நம்ம சொல்லிடலாம். அந்த சாப்பாடு பாத்திரம் டெய்லி கழுவப்படணும், நம்ம சாப்பிட்ற தட்டு மாதிரி டெய்லி கழுவி வைக்கணும் அதை. அதே மாதிரி தண்ணி ஒரு இடத்துல வந்து 24 மணி நேரம் இருக்கும். ஏன்னா சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற காலத்தில் திடீர்னு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்துன்னா டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி கட்டு குறைஞ்சி நாய் வந்து உடனே மயக்கம் போட்டு வந்து சேர்த்து சீரியஸாகி இறக்க கூட செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாய்க்குட்டியை நம்ம காப்பாற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து தண்ணி ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கணும். காலையிலேயே மாலையிலையும் மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டு பழைய தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் நாய்களுக்கு. ஸோ அது சுகாதாரம். இப்போ நாய்கள் வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ரூம் வரைக்கும் விடுவாங்க, சிலவங்க வந்து பெட்லேயே போட்டுக்குவாங்க. அப்படியும் பண்ணலாம், ஆனால் பண்ணுறதுக்கு அந்த நாய் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வரைமுறை இருக்குன்னா, நாயை ஒவ்வொரு வாட்டியும் வெளியே நடந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வாக் பண்ணி கூப்பிட்டு வரையில் உள்ளே கூப்பிட்டு வந்து கைகாலை கழுவி தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ரெண்டாவது, நாயில் உடம்புல வந்து ஒத்துருவிகள் நிறையா இருக்கும். ஒன்று வந்து டிக்ஸ் அப்படிமோ, அதாவது உன்னி, அது தவிர செல் இருக்கும், பேன் இருக்கும். இந்த மூணு விதமான ஒட்டுருவிகள் நாய்களில் உடம்புல வந்து இருக்கும். இது இருக்கனால என்ன ஆகும், நாய்கள் கொஞ்சமாக உடம்பு சொறிய ஆரம்பிக்கும். நாய்களுக்கு வந்து சில இந்த உன்னி இருக்கனால சில வியாதிகள் வரலாம். அந்த வியாதிகள் சில வியாதிகள் வந்து நாலு நாளில் நாயை கொண்டுடும். அந்த மாதிரி வியாதிலாம் இப்போ வந்துருக்கு. ஸோ ரொம்ப கேப்பலாக இருக்கும். உன்னி செல் பேன் வந்து நாய் உடம்புல இருக்கவே இருக்காது. நாய்கள் வளர்ப்பது வந்து நாய்கள் எந்த அளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வளர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த நாய்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வாழும். ஒன்று, ரெண்டாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை வந்து நம்ம வந்து
ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெட்டை வளர்த்தோம்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கும், சுற்றுப்புறத்தில் இருக்கவும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் இடைஞ்சல் ஆகிடக்கூடாது, ஏன்னா இடைஞ்சலாக சிலவங்களுக்கு அது வந்து நரகமாகவே ஆகிடும். இந்த மாதிரி இது இதெல்லாம் மேற்கொண்டு ஒரு நாயை பொறுப்போடு வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க.